செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்கூல் லீவ்லாம் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப சேடாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்குறது மாதிரி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லீவ் எல்லாம் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணவே வேணாமல் சொல்லி மறக்காமல் கவனம் பண்ணிடுங்கப்பா. ஓகேங்களா? ஓகேப்பா, உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 31ஆம் தேதி உங்களுக்கு நாளைக்கு 31 நாளைக்கு 1ஆம் தேதிப்பா உங்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குதுப்பா. ஸ்கூல் லீவ் பண்ண உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணாமா இல்லை முன்கூட்டியே ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லி ஏகப்பட்ட ஆலோசனை கூட்டம்னா போக போது உங்களுக்கு டெஃபினட் அந்த ஆலோசனை இதில் உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் தான் வரப்போதுப்பா. என்ன வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லி நியூஸ் வரப்போது. ஏன்னா உங்களுக்கு வெப்ப அலையானது நாளாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, கண் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ வெயில் பண்ண ரொம்ப பழைய மணி ஒரு 2வது மணி இருந்து தெரியுமா? ஸோ வெயில் நைட்டில் தூங்க முடியாது, வேர் துளவிட்டு இருக்கும், அந்தளவுக்கு சதம் அடிச்சு தெரியுமா? அதே போல் வெயில் திரும்பி பண்ண வரப்போதுப்பா. ஸோ எல்லா மாவட்டத்துலையும் சரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சரி உங்களுக்கு சதம் அடிக்க போகுது வெயிலானது. அந்தளவுக்கு பண்ண வெயிலான தாக்கம் பண்ண அதிகமாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், நம்முடைய தமிழகத்தில் மட்டும் ஹெச்ஆகிட்டு இருக்குப்பா, மற்ற ஸ்டேட்ஸ் கேரளாலாம் பண்ண மழை பண்ண அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு, அந்தளவுக்கு கொடுமான மழை பெஞ்சிருக்கு. பட் தமிழகத்தில் மழை பண்ண உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பண்ண வெயிலின் தாக்கம் தான் அதிகமாக இருக்க போதுப்பா. இந்த நிலைமையில் டெஃபினட்டாக உங்களுக்கு நம்முடைய தமிழகத்தில் ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆலோசனை கூட்டம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும்ப்பா. அந்த ரிசல்ட்டில் உங்கள் ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை முன்கூட்டியே திறக்க போகிறாங்களா? முன்கூட்டியே திறந்து 6ஆம் தேதி திறப்பாங்க, அப்படி இல்லைன்னா 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 10ஆம் தேதி திறப்பாங்க, அப்படி இல்லைன்னா 13ஆம் தேதி திறப்பாங்க. ஓகே, டெஃபினட்டாக உங்களுக்கு 3 நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குப்பா. நான் ஆலோசனை கூட்டத்தில் நடந்து முடிஞ்சக்கப்புறம் நமக்கு ஹாப்பினஸ் உடனே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, ஸ்கூல் லீவ் பார்த்தா முன்கூட்டியே திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேர் பண்ணால் முன்கூட்டியே திறந்தாங்க, ஓகே தான் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஜாலியாக இருக்கும், ஸ்கூல் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கும். திரும்பி ஸ்கூல் போயிட்டு ஒரு வாரம் ஆனால் திரும்பியும் பழையபடி யாரா ஸ்கூல் ஆரம்பிச்சது, திரும்பி லீவில் லீவ் போட்டு வீட்டிலே இருந்துக்கலாம் போல அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஏன்னா நானும் ஸ்கூல் காலத்தில் படிக்கும் போது இருந்திருக்கேன். ஏன்னா 2 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகலான்ட்டு. பட் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ஃபுல்லாக போய் திரும்பி பழையபடி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. ஸோ வெயிலும் தக்க மாதிரி ஹெச்ஆகிட்டே இருக்குது, யாரும் அதிகமாக வெயிலில் சுற்றாதீங்க. ஓகேங்களா? ஸோ வெயில் காப்பலாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும்பா. ஸோ பார்த்துருங்க, பார்த்து சேஃபாக இருங்க. நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லீவ் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு ஸ்கூல் லீவே எக்ஸ்டெண்ட் பண்ணுமா வேணாமா, அண்ட் இந்த லீவ்லேயும் உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் வைப்பாங்க இல்லையா 10th 12th எந்தெந்த ஸ்கூலில் வைக்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிக் வேணும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ தான் என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.